எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சபீஸ் மெனு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரா ஈஸியா ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்யறது அப்படின்னு பாக்க போறோம். இந்த மட்டன் கிரேவியை பத்தி ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு, நான் அதை சொல்லியே ஆகணும். நீங்க இன்ன வரைக்கும் கிச்சன்ல போய் நான்வெஜ் சமைக்கவே இல்ல, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிச்சன்ல போய் நான்வெஜ் சமைக்க போறேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்றேன். ஏன்னா இது பேச்சுலர்ஸ்க்கு, பிகினர்ஸ்க்கு, எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ரொம்ப சீக்கிரமா, ரொம்ப குவிக்கா நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சே நம்ம சூப்பரா இந்த மட்டன் கிரேவியை நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்டுமே பக்காவா இருக்கும். நீங்க இதை கண்டிப்பா நீங்க எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா, இன்னும் நீங்க சபீஸ் மெனு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு நம்ம சபீஸ் மெனு சேனலுக்கு. ஒரு குக்கர்ல நம்ம எல்லா மசாலா கறி எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்ம இப்ப தாளிக்க போறதுல லாஸ்டா தான் தாளிக்க போறோம். ஒரு குக்கர்ல அரை கிலோ மட்டன், ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மூணு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள். இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள். கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். நான் 200 ml வாட்டர் ஆட் பண்றேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமா கொத்தமல்லி எலை போட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இது 15-20 minutes வரைக்கும் வேகணும். 20 minutes அப்புறம் குக்கரை திறந்து பாத்திரலாம். இப்போ நல்லா கறி வெந்திருக்கு, தண்ணி மட்டும் இருக்கு. இதை நம்ம நல்லா வத்த வச்சிடலாம். இப்போ சைட்ல நம்ம தாளிச்சு விட்டுறலாம். ஒரு பேன்ல 3 tablespoons தேங்காய் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பீஸ் பட்டை, அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம அந்த குக்கர்ல வச்சிருக்கிற மட்டன் கிரேவி இதுல ஆட் பண்ணிரலாம். இப்போ இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வரணும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க டேஸ்ட் பாத்துக்கோங்க, உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா வேணும், சோ அதனால நான் வந்து அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்றேன். இப்போ இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணிரலாம். நம்ம இந்த மட்டன் கிரேவி எவ்வளவு ஈஸியா, எவ்வளவு குவிக்கா ரெடி பண்ணிட்டோம் பாத்தீங்களா. கிரேவி செய்யணும்னா எண்ணெயில போட்டு மசாலா தாளிச்சு நமக்கு அதுக்காக வெயிட் பண்ணிட்டுலாம் இருப்போம். நம்ம அப்படிலாம் செய்யாம எவ்வளவு குவிக்கா எல்லா மசாலையும் ஒன்னா போட்டு குக்கர்ல வேக வச்சுட்டு செகண்ட் ஸ்டெப்பா நம்ம தாளிச்சு கொட்டிட்டோம், அவ்வளவுதான். ஆனா இது எவ்வளவு செமி கிரேவியா பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா. வெங்காய தக்காளி நீங்க அதிகமா போட்டாதான் இந்த மாதிரி நல்ல கிரேவி கொடுக்கும். லாஸ்டா கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போடுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மட்டன் கிரேவி எங்க வந்து பரோட்டாக்கு செஞ்சு சாப்பிட்டோம், டேஸ்ட் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த மட்டனோட அந்த கிரேவி எடுத்து சாப்பிடறப்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களுக்கு இந்த மட்டன் கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் சபீஸ் மெனு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.